வெள்ள நிவாரண தொகையை மத்திய அரசு விடுவிக்க கோரி மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு வரும் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தென் மாவட்ட பாதிப்புகளை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டுமெனவும், தரம் தாழ்ந்த வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அரசை விமர்சிப்பதாகவும் அவர் கூறினார். அதேபோன்று பேரிடர் பாதித்த மாவட்டமாக பேரிடர் பாதிப்பு என அறிவிக்க வேண்டும் என மாநில அரசு கோருகிறது. மாநில அரசு மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை வலியுறுத்துகிறது. அதுவும் இன்று அறிவிக்காத நிலையில் ஒன்றிய நிதியமைச்சர் 2 தினங்களுக்கு முன்பு அளித்த பேட்டி என்பது ஏற்புடையதல்ல, மிகவும் ஒரு தரம் தாழ்ந்த பேட்டி, அவர் வகித்த பொறுப்புக்கேற்ற பேட்டி அல்ல. மாநில மக்களையும் மாநில அரசையும் கொச்சப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய பேட்டி அமைந்திருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது, கடுமையான கண்டனத்திற்குரியது. ஆகவே இத்தகைய சூழலில் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசு கோரியிருக்கிற நிதியை உடனடியாக வழங்க வேண்டும்,